श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि भारद्वाज कुलाब्धिशीत किरण श्री श्रीनिवासाद् गुरोः लब्ध श्रीधर चक्रलांचन विधिं रंगेन्द्र योगीश्वरे विन्यस्तात्मभरं तदीय करुणा संप्राप्त सज्ञानकं वंदे शांतिदमादियुक्तमनघं श्रीमाधवार्यं गुरुं अस्मद्गुरुपरम्परायै नमः। यत्पदाम्भोरुहध्यान विध्वस्ता शेषकल्मषः वस्तुतामुपयातोऽहं यामुनेयं नमामि तं। नाम स्तोत्ररत्नं पार्त्तु कोंडुल्लोम், அதில் 32வது ஸ்லோகம் ஆரம்பித்து சதுர்தசபிகி என்று 14 ஸ்லோகங்களால் பகவானை வர்ணிக்கிறார். எல்லாம் தித்தியாந்தமான பதங்கள் என்று பார்த்தோம். அங்கு ஆரம்பித்தது விராஜமானோஜ்வல பீதவாசசம் என்று ஆரம்பித்தார். அப்படிப்பட்ட பகவான் என்று பின்னாடி 14 ஸ்லோகங்களாக பெருமாளை பற்றி பெருமாளுக்கு விசேஷங்களை சாதிக்க போகிறார். அது நடுவில் தாயார் வக்ஷஸ்தலத்தில் எழுதிருக்கிறதுனால அந்த தாயாரை வர்ணிக்கிறதுக்காக சக்கர்த்த எஸ்யாக பவனம் புஜாந்தரம் என்று யாருடைய வீடாக இந்த பகவானுடைய புஜாந்தரமானது செய்யப்பட்டதோ என்று அதை 37வது ஸ்லோகத்தில் வர்ணித்தார். இந்த ஸ்லோகத்திலையும் அடுத்த ஸ்லோகத்திலையும் மறுபடியும் தாயாரை வர்ணித்து அப்படிப்பட்ட இந்த ஸ்லோகத்தில் வர்ணித்து அடுத்த ஸ்லோகத்தில் முடிக்க போகிறார். தயா சகாசீனம் என்று மறுபடியும் தித்யா விபக்தியான பதங்கள் வரப்போகிறது. எங்கே தயா சகாசீனம் என்றால் அனந்த போகினி இத்தியாதி ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கிற அற்புதமான ஸ்தான விசேஷத்தை சப்தம்யந்தமான பதங்களால் சொல்ல போகிறார். இதெல்லாம் பேசிக்காக புரிஞ்சுட்டால் தான் நமக்கு இந்த பிரகரணங்கள்லாம் சுலபமாக அபியஸ்தமாகும் என்பதற்காக இந்த ஒரு இன்ட்ரொடக்ஷனை கொடுத்துட்டு அடியன் 38வது ஸ்லோகமும் 39வது ஸ்லோகமும் இப்போ வியாக்கியானம் பண்ணலாம் இருக்கேன். அந்த 38வது ஸ்லோகம் என்னவென்றால், ஸ்வவைஸ்வரூப்யேன சதா அனுபூதயாபி அபூர்வவத் விஸ்மயமாததானயாம் குணேன ரூபேண விலாச சேஷ்டிதைஹி சதா தவை வோசிதயா தவ ஸ்ரீயா என்பதாக. ஸ்வவைஸ்வரூப்யேன சதா அனுபூதயா அபி அபூர்வவத் விஸ்மயம் ஆததானயா குணேன ரூபேண விலாசச்சேஷ்டிதைஹி குணேன ரூபேண விலாசச்சேஷ்டிதைஹி சதா தவ ஏவ உச்சிதையா தவ ஸ்ரீயா. அப்படிப்பட்ட ஸ்ரீயா தயா சகாசீனம் என்று பின்னாடி அடுத்த ஸ்லோகத்தில் இதை கண்டினியூ பண்ண போகிறார். தயா சகாசீனம் என்று இந்த தித்தியாந்த பதம் முன்ன ஆரம்பித்தார். தித்தியாந்த பதமாக அப்படிப்பட்ட என்று ஆரம்பித்து அந்த பகவானை வர்ணிப்பதற்காக ஆரம்பித்தவர் 14 ஸ்லோகங்கள் முடிகிற வரையில் அப்படியே சாதிக்க போகிறார். அப்படி முடித்து அந்த 15வது ஸ்லோகத்தில் பவந்தமேவ அனுச்சரன் நிரந்தரம் என்று 46வது ஸ்லோகத்தில் தலை கட்டி அதுக்கு மேலே விஷயத்துக்கு போக போகிறார். இப்போ அந்த தாயாரை வர்ணிக்கிற பிரகரணம் இது. ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. இந்த ஸ்லோகத்தினுடைய ரகசியங்களெல்லாம் தான் பட்டர் தன்னுடைய ஸ்ரீகுண ரத்ன கோஷத்திலையும் அற்புதமாக சாதிக்கிறார். நம்ம அதை இந்த ஸ்லோகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு பிரயத்தனப்படலாம். சாதாரணமான அர்த்தம் என்னன்னு முதல்ல பார்த்துட்டு சுவாமி தேசிகன் எப்படி பாஷ்யம் அனுகிரகிக்கிறார் என்பதையும் பார்க்கலாம். ஸ்வவைஸ்வரூப்யேன சதா அனுபூதயா அபி அபூர்வவத் விஸ்மயமாததானயா என்ற இந்த முதல் பாதமானது ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்கிறது. தாயார் பெருமாளால் எப்பொழுதும் அனுபவிக்கப்படுபவள், இருந்தாலும் பிரதிக்ஷணம் அனுபவிக்கப்படுவதாக இருப்பினும் கூட ஒவ்வொரு க்ஷணமும் அபூர்வவத் விஸ்மயமாததானயா அபூர்வமாக தெரிகிறாள். ஆஹா, இப்போ அனுபவித்த அதே ஸ்ரீதானே என்று தோன்றாமல்
ஒரு ஆச்சரியத்தை உண்டு பண்ணுபவளாகவே தாயார் இருக்கிறாள் என்ற அர்த்தத்தை சொல்லுவதற்காக சாதாரணமாக சாதாரண மனுஷாளுக்கு இது ஏற்படலாம். பிரதி க்ஷணம் வந்து புதுசு புதுசாக தோன்றது தான் யௌவனம் என்று ஒரு கவி அழகாக சொல்கிறான். உங்களுக்கு லௌகிகமான விஷயங்களெல்லாம் நடுவில் சொல்ல வேண்டியதாக இருக்கும், ஆனால் அது புரியறதுக்காக புரிய வைக்கிறதுக்காக அவ்வளோதான். க்ஷணே க்ஷணே என் நவதாமுபைதி ரூபம் ததேதன் நவயௌவனஸ்ய என்று கவிதாசனுடைய ஸ்லோகம். ஒவ்வொரு க்ஷணமும் மாறி மாறி அழகாக தோன்ற வேண்டும் என்பதுதான் நவயௌவனத்தினுடைய லட்சணம் என்று சொல்கிறான். ஒரு க்ஷணத்தில் பார்த்த மாதிரியே அடுத்த க்ஷணத்தில் இருக்கக்கூடாது, இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கணும், இன்னும் வித்தியாசமாக தெரியணும், அதுதான் நவயௌவனம் என்று சொல்கிறான். தாயாருக்கு நித்திய யௌவனம், எப்பவும் தாயாரும் பெருமாளும் நித்திய யுவாக்களாக இருப்பவர்கள். அதனால் ஒவ்வொரு க்ஷணமுமே அவர்கள் இருவரும் இருவருக்கும் புதிதாகவே தோன்றுகிறார்கள், அபூர்வமாகவே தோன்றுகிறார்கள். இருவரும் இருவரையும் தன்னுடைய வைஸ்வரூபியத்தினால் அனுபவிக்கிறார்கள். நம்ம ஒரு சின்ன சரீரத்தினால் மனுஷர்கள் மனிதர்கள் அனுபவிக்கிறார்கள், பிராணிகள் அவ்வாறே அனுபவிக்கின்றன சின்ன சரீரத்தை வச்சு. ஆனால் வைஸ்வரூபியம் விஸ்வரூபம் இருக்கிறதே தன்னுடைய வைஸ்வரூபியம் உலகளாவிய, அதாவது விஸ்வம் விஷ்ணு வஷத்காரான விஸ்வம்னே ஆரம்பிக்கிறது பாருங்க, அப்படி விஸ்வரூபையாக திகழ்கின்ற பகவான் இருக்கிறானே, அவன் தன்னுடைய வைஸ்வரூபியத்தினால் அனுபவித்தும் கூட, சின்ன ஒரு திவ்யமங்கள விக்கிரகத்தினால் அனுபவிக்கிற விஷயத்தை சொல்லலை, வைஸ்வரூபியத்தினால தாயாருடைய வைஸ்வரூபியத்தை அனுபவிக்கிற அவனுக்கு ஒவ்வொரு க்ஷணமும் புதிது புதிதாக தோன்றக்கூடியவளாக தாயார் இருக்கிறாள் என்பது உபலக்ஷணம். எதற்கென்றால் அதே மாதிரி தாயாருக்கும் பெருமாள் தன்னுடைய வைஸ்வரூபியத்தினால அவள் அனுபவித்தால் அனுபவிக்கும் சமயத்திலும் அவர் அபூர்வமாகவே தோன்றுகிறார் என்று அர்த்தம். சில விஷயங்கள் ஒரு பட்சத்தில் சொல்லும்போது இன்னொரு பட்சத்திலையும் நம்மளே கிரகிச்சுக்கணும். பெருமாளுக்கு சொல்கிற விஷயம் இது, பெருமாள் தாயார் அனுபவிக்கிற பிரகாரத்தை சொல்கிற விஷயமாக இருந்தாலும் கூட தாயார் பெருமாள் அனுபவிக்கிற சமயத்திலையும் தன்னுடைய வைஸ்வரூபியத்தினால்தான் அனுபவிக்கிறாள். தாயாரும் விபுஸ்வரூபி யதா சர்வகதோ விஷ்ணு ததைவேயம் திஜோத்தம என்கிற விஷ்ணு புராண வச்சனம் தாயாருடைய விபுத்துவத்திற்கு பிரமாணமாக திகழ்கிறது. அதனால் ஸ்வவைஸ்வரூபியேன சதா அனுபூத்தையா அப்பி அபூர்வவத்து, அபூர்வம் மாதிரி என்னடா அது, சாதாரணமாகவே கல்யாணான நவ யுவ தம்பதிகள் இருக்காளே அவள் எப்பவும் ஒருத்தர் ஒருத்தர் விடாமல் பின்னாடியே போயின்னு இருப்பாள் ஒருத்தர் ஒருத்தர். அதுலேருந்து என்ன தெரியும்னா அபூர்வம் மாதிரி தோன்றது, என்ன பெருசாக புதுசாக என்ன ஆச்சரியமாக அங்கேருந்து ஆம்டியா வந்துட்டா அப்படின்னு கூட லோகத்தில் எல்லோரும் விளையாட்டாக பேசுவான். அப்படி இருக்கிற சமயத்தில் லௌகிகமாகவே இவ்வளோ சந்தோஷமாக இருக்காளே, பெருமாளும் தாயாரும் நித்திய யுவாக்கள், அது ஒன்றும் இல்லாமல் அபாரமான ஞான சக்தி பல ஐஸ்வர்ய வீரிய தேஜஸ் எல்லாம் பொருந்தியவர்களுடைய அல்பித அல்பமான பரிமித ஜானாலான நமக்கே இவ்வளோ ஆசை இருக்கச்சே அவளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத யோசனை பண்ணி பார்த்தா நம்மளுக்கு புரியும். ஸ்வவைஸ்வரூபியேன தன்னுடைய விஸ்வரூபியான ஸ்வரூபத்தினால் தாயாரை அனுபவித்தும் கூட ஒவ்வொரு க்ஷணமும் புதிதாகவே தோன்றக்கூடிய அளவிற்கு சாமர்த்தியமுடையவள் யார் என்றால் தாயார் என்று சொல்லுவதற்காக எப்படி பாருங்கோ எவ்வளோ அர்த்தத்தை மனசில் வச்சுட்டு சப்த பிரயோகம் பண்ணுறார் பாருங்கோ. ஸ்வவைஸ்வரூபியேன சதா எப்பொழுதும் அனுபூத்தையாப்பி எப்பொழுதும் அனுபவித்து கொண்டே இருந்தாலும் கூட அபூர்வவது விஸ்மயமாததானையா, பெருமாளுக்கு ஐயோ அபூர்வமாகவே தெரிகிறது தாயார், அபூர்வம் அது முன்ன பார்த்த தாயாராக தெரியலையே இப்போது வேறு மாதிரி இருக்கியே அப்படின்னு சொல்லலாம் போல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆச்சரியம் பெருமாளுக்கு எவ்வளவு சந்தோஷம் என்றால் அது அளவிட முடியாத சந்தோஷம். அந்த அளவிட முடியாத சந்தோஷம் எப்படின்னா சம்பூர்ணமான விஸ்வரூபியான பெருமாளுக்கு என்ன ஒரு தேகத்தினுடைய ஒரு அவச்சின்ன பிரதேசத்தில் ஏற்படுற சந்தோஷம் இல்லாது. அதனால் ஸ்வவைஸ்வரூபியேன சுதானுபூத்தையாப்பி அபூர்வ அவ்வளவு இருந்தும் கூட இன்னும் திருப்தி ஏற்படாத அளவிற்கு தாயாரிடத்தில் இன்னும் அழகானது மிளிர்கின்றது அபூர்வமாக தெரிகின்றாள் என்று அர்த்தம். அப்படிப்பட்ட ஆததானையா ஸ்ரீயா, அது மட்டும் இல்லை குணேன ரூபேன விலாச சேஷ்டிதைஹி சதா தவைவ உச்சிதையா தவ ஸ்ரீயா, ரொம்ப 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 அற்புதமான சப்தங்கள். குணத்தினாலும்
ரூபத்தினாலும் ஸ்டைல்ஸ் என்று சொல்லக்கூடிய விலாசத்தினாலும் சேஷ்டிதங்களாலும் நாலு விதமாக சொல்கிறார். குணேன ரூபேன விலாச சேஷ்டித இல்லைனா மூணுன்னு வச்சுக்கோ, சவிலாசமான சேஷ்டித்தங்கள். அவனை அர்த்தம் ஸ்டைலிஷான ஆக்டிவிட்டீஸ் என்று அர்த்தம். ஒரு சின்ன ஒரு அசைவுகள் கூட அங்கே அசைவுகள் கூட மிகவும் விலாசபூர்வகமாக இருக்கின்றது. அங்க விநியாசங்கள் மிகவும் ஆச்சரியத்தை உண்டு பண்ணும் அளவிற்கு ஸ்டைலிஷாக இருக்குதுன்னு அர்த்தம். இந்த விலாச சப்தத்தை வந்து இது சம்ஸ்கிருதத்தில் யோ தமிழ்லையோ சொல்கிறது ரொம்ப கஷ்டம். என்ன அதை ஸ்டைல்ன்ற சப்தம் சொன்னால் தான் அது எனக்கு ஒத்து வருது. அதுதான் சரியான சப்தம் விலாச சப்தத்து. ஏற்கனவே விலாச விக்ராந்த பராவராலயம்ன்ற இடத்துல விளையாட்டாகவேன்ற அர்த்தத்தில் விலாசம்ன்ற சப்தம் ஒன்று உபயோகப்படுத்துகிறா. ஆனால் இந்த இடத்துல விலாசம்ன்ற சப்தத்துக்கு அந்த அர்த்தம் இல்லை. விலாச சேஷ்டி தைகி, அப்புறம் தாயார் தன்னுடைய குணங்களாலும் தன்னுடைய ஸ்வரூபத்தினாலும். என்ன ஸ்வரூபம் அழகாக இருந்தாலும் குணம் நல்லா இல்லைன்னாக்க யாரையும் எல்லாருக்கும் பிடிச்சுடாது. சரி, குணம் நல்லா இருக்குது ரூபம் நல்லா இல்லைனாலும் பிடிக்கிறது கஷ்டம். அது எல்லாம் இருக்குது, குணம் இருக்குது ரூபம் இருக்குது, ஆனால் மொத்து மாதிரி உட்காந்துட்டு இருக்கு அப்படின்னாலும் அதுவும் கஷ்டம். ஏன்னா சேஷ்டித்தங்கள் இருக்கணும், அது விலாசபூர்வகமாக இருக்கணும். அதனால் குணேன ரூபேன விலாச சேஷ்டி தைகி என்று குணேன, இதெல்லாம் திருத்தியா விபக்தி, இவைகளால் சதா எப்பொழுதும் தவைவ உச்சித்தையா. ஏன்னா உம்முடைய குணத்துக்கேற்ற குணம், உம்முடைய ரூபத்துக்கு ஏற்ற ரூபம், உம்முடைய விலாச சேஷ்டித்தங்களுக்கு ஏற்ற விலாச சேஷ்டித்தங்களை உடையவள். அர்த்தாத் என்னென்ன எல்லா விதமான பொருத்தமும் இருக்குது என்று அர்த்தம். குணப்பொருத்தம் இருக்குது, ஸ்வரூப பிரயுக்தமான ஆஹா இந்த அழகு இந்த அழகு தான் பொருந்தும் என்று அழகினால் பொருத்தம் இருக்கிறது, ரூபத்தினால் விளையாட்டுகளால் லீலைகளால் பொருத்தம் இருக்கிறது. அப்படி உனக்கே உச்சிதமான, வேறு யாருக்கும் உச்சிதம் இல்லாமல் உனக்கே உச்சிதமான உன்னுடைய ஸ்ரீயா, உன்னுடைய லக்ஷ்மி, வேற யாருடைய உன்னுடைய லக்ஷ்மி தவஸ்ரீயா என்று அந்த சுவாமித்துவத்தை சொல்லி, அதாவது தாயாருக்கும் சுவாமியாக விளங்கும் தன்மை அதை சொன்னார் இங்கே. அது மட்டும் இல்லாமல் சுதந்திரமாக தாயாருக்கு இருக்கிற சுவாமித்துவத்துக்கு விரோதம் இல்லாத பகவத் சுவாமித்துவம் இது. தாயாருக்கும் வந்து சுவாமித்துவம் உண்டு, அவளும் பெருமாளுக்கு சுவாமினி. ஈஸ்வரியும் சர்வபூதானாம்னு இருக்கு பாருங்க, ஈஸ்வரி சர்வபூதேஸ்வரத்துவம் என்பது தாயாருக்கும் உண்டுன்றது தான் ஈஸ்வரியும் சர்வபூதானாம் என்று ஸ்ரீ சூக்தம் சொல்கிறதுன்றத அங்கே விஸ்தாரமாக வியாக்கியானங்களில் நஞ்சியர் சாதிச்சிருக்கார். நஞ்சியருடைய திருவுள்ளமானது பட்டருடைய திருவுள்ளம்தான், பட்டருடைய திருவுள்ளம் ஆளவந்தாருடைய திருவுள்ளம்தான். அதனால் இன்றைக்கி நமக்கு கிடச்சிருக்கிற நஞ்சியருடைய வியாக்கியானமானது லக்ஷ்மியினுடைய ஈஸ்வரத்துவத்தையும் சர்வபூதேஸ்வரத்துவத்தையும் விபுத்துவத்தையும் ஸ்தாபிப்பது போன்றே வியாக்கியானமானது அமைந்துள்ளது என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. உக்தமேவ அபிமதானுரூபத்துவம் அனந்தர ஸ்லோகேன பிரபஞ்சயதி. இதற்கு முன் ஸ்லோகத்தில் எப்படி அபிமதமோ அபிமதத்தை அபிமதத்துவத்தையும் ஆணுரூபியத்துவத்தையும் சாதிச்சாரோ, அப்படின்னா அர்த்தம் ஒத்தருக்கொத்தர் பொருந்தி இருப்பது, மனதால் பொருந்தி இருப்பது அபிமதத்துவம் என்பது. மனசு தானே மனனம் பண்ணக்கூடியது. ஒத்தரை ஒத்தர் திங்க் பண்ணுற விஷயம், அந்த ஒத்தரை ஒத்தர் எந்த ஸ்டேட்டஸில் வச்சிருக்கான்ற விஷயம், அது பரஸ்பரம் ஒத்தருக்கொத்தர் பொருத்தம் இருந்தால்தான் சமயோரேவ சோபத்தே விவாகஷ்ட விவாதஷ்ட சமயோரேவ சோபத்தே என்ற கிரமத்தில் பெருமாளுக்கு தாயார் தாயாருக்கு பெருமாள் மட்டும்தான் ஒத்துப்போகும் என்ற அளவிற்கு மனதனுடைய பொருத்தம், அதுதான் அபிமதத்துவம். ஆணுரூபியம் என்பது அழகு, இவருக்கு பொருத்தமானவள் இவள்தான், இவளுக்கு பொருத்தமானவர் இவர்தான், தம் செய்யம் அசிதேக்ஷனா என்று சொல்லும் கிரமத்தில் அந்த ரெண்டு விஷயத்தையும் முன்ன ஸ்லோகத்தில் சொன்ன விஷயத்தையே இந்த ஸ்லோகத்திலையும் சாதிக்கிறார். ஸ்வவைஸ்வரூபியேன என்ற ஸ்லோகத்தில் ஸ்வஸ்ய விஸ்வசரீரகத்வேன இத்யர்த்தஹா, தான் விஸ்வசரீரகனாக இருக்கிறார், விஸ்வமே பகவானுக்கு சரீரம், அதுதான் வைஸ்வரூபியம் என்று அர்த்தம். அப்படிப்பட்ட ஸ்வரூபத்தை வைத்து கொண்டு சதா தாயாரை அனுபவித்து கொண்டிருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம் என்றால், யோவேத்தி யுகபத் சர்வம் பிரத்யக்ஷேன சதா ஸ்வதஹா இது ஈதிருஷேன சகஜ பிரத்யக்ஷேன சதா சாட்சாத்கிருத்தையா, எப்பொழுதும் தாயாரை பெருமாள் பார்த்து கொண்டே இருக்கிறார்.
எப்படி என்றால் பிரமாணம் சொல்ற மாதிரி எப்படி சொல்றது பிரமாணம் எந்த ஒரு பகவானானவர் யுகபத் ஒரே சமயத்தில் சர்வம் எல்லாவற்றையும் பிரத்யக்ஷேன பிரத்யக்ஷமாக சதா எப்பொழுதும் ஸ்வதஹ தானே அறிந்து கொண்டிருக்கிறார் சதா ஸ்வதஹ யஹா யுகபத் சர்வம் பிரத்யக்ஷேன வேதி எந்த ஒரு பகவானானவன் எல்லா விஷயத்தையும் ஒரே சமயத்தில் பிரத்யக்ஷத்தாலேயே எப்பொழுதும் தெரிந்து கொண்டுள்ளான் ஸோ காலத்தினாலேயும் எப்பொழுதும் தெரிந்து கொண்டுள்ளான் எல்லா விஷயத்தையும் தெரிந்து கொண்டுள்ளான் அதுவும் ஒரே க்ஷணத்தில் தெரிந்து கொண்டுள்ளான் ஒவ்வொரு க்ஷணத்திலும் தெரிந்து கொண்டுள்ளான் யுகபத்து சொன்ன என்ன அர்த்தம் ஒரே ஏக க்ஷணா வச்சேதேன சர்வ வஸ்து விஷயக ஞானம் ஒரே க்ஷணத்தில் எல்லா வஸ்துகளையும் தெரிஞ்சு கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் நம்மளுக்கு ஒரு சமயத்தில் ஒரு வஸ்துவை தான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படியே மிஞ்சி போனால் சில பேர் சாமர்த்தியசாலிகள் ரெண்டு விஷயத்தை கிரகிக்கிறாள் சில பேர் சதாவதானிகள் அஷ்டாவதானிகள்னெல்லாம் லோகத்தில் சொல்கிறா ஆனால் பெருமாள் சர்வாவதானி எல்லா விஷயத்தையும் ஒரே சமயத்தில் கிரகிக்கக்கூடியவரான அந்த பெருமாளால் அனுபவிக்கப்பட்டு கூட தாயார் இன்னும் ஆச்சரியமான அழகை உடையவளாகவே எப்பொழுதும் திகழ்கிறாள் என்றால் ஒவ்வொரு க்ஷணமும் தாயார் வேறு வேறாக புலப்படுகிறாள் பெருமாளுக்கு என்று அர்த்தம் சதா அனுபூதையாப்பி எப்பொழுதும் அனுபவிக்கப்பட்டவளாக இருப்பினும் கூட அப்படிப்பட்ட சர்வஜ்ஞனால் யோவேத்தி யுகபத் சர்வம் என்று சொல்லக்கூடிய சர்வஜ்ஞனால் அனுபவித்து கொண்டே இருப்பினும் கூட தாயார் அபூர்வவத் விஸ்மயமாததானா வர்த்ததே அபூர்வமான வஸ்து மாதிரி எப்படி சாதாரணமாக சொல்லுவா காவியங்கள்லாம் எப்படா அழகாக இருக்குன்னால் வசந்த கால ஒரே அதே ஸ்லோகத்தையே திருப்பி வாசித்தா கூட அழகாக தான் இருக்குது ஏன்னா வசந்த காலம்ன்றது ஒவ்வொரு வருஷத்துலேயும் வருது ஆனால் மரங்கள் வித்தியாசமாக இருக்குது ஒவ்வொரு வசந்த காலத்தில் ஒவ்வொரு மாதிரி அழகாக இருக்குது ஒவ்வொரு வசந்த காலம் போன தடவை வந்த வசந்தம் தானே இது இந்த தடவை என்ன புதுசாக வந்துட போகிறது அப்படின்னு நினைக்கிற மாதிரி இல்லை அந்த மாதிரி இப்போ போன க்ஷணத்தில் அனுபவித்த தாயார் தானே இப்போ என்ன ஒன்று விசேஷம் இருக்க போகிறதுன்னு அப்படி நினைக்க முடியாத அளவுக்கு தாயாரிடத்தில் விஸ்மயத்தை ஆச்சரியத்தை உண்டு பண்ணக்கூடிய அற்புதமான குணநலன்கள் அபூர்வமாகவே தெரிகிறாள் அப்படின்னு அர்த்தம் அதை எப்படி சாதிக்கிறார் பாருங்கோ ஏததபிப்பிராயேன ததவினாபூத வைஸ்வரூபியஸ்ய ஹேதுத்வோக்தி இப்படி ஒரே க்ஷணத்தில் எல்லா வஸ்துக்களையும் பிரத்யக்ஷத்தினாலே சகஜமாக தெரிந்து கொள்ளக்கூடியவர் அப்படிப்பட்டவரால் சாட்சாத்கிருத்தையா என்றால் என்ன அர்த்தம்னால் அவரோட வைஸ்வரூபியம்ன்றது எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும் தது அவினாபூத வைஸ்வரூபியஸ்ய ஹேதுத்வம் அவரிடத்தில் விட்டு பிரியாத இருக்கக்கூடிய வைஸ்வரூபியமானது இங்கே ஹேது தாயார் அனுபவிக்கிற விஷயத்தில் எத்வா அல்லது ஸ்வரூபாதி சர்வாகாரேன அல்லது தாயாருக்கு ஸ்வரூப ரூப விபவைஹி ஸ்வரூப ரூப விபவைர் கூடா காடோப கூடானி தேன்னு சாதிக்கிறார் பாருங்க சாந்தானந்த மகாவிபூதி பரமம் எத் பிரம்ம ரூபம் ஹரேஹே முகூர்த்தம் பிரம்ம ததோபி தத் பிரியதரம் ரூபம் எது அத்தியுதம் என்று தாயாருடைய ஸ்வரூபமானது பெருமாளுடைய ஸ்வரூபத்தை காட்டிலும் அத்தியுதமாக விளங்கக்கூடியது என்று சாந்தானந்தேத்யாதி பிரக்ரியையா சர்வதா காடோப கூட துவேன பெருமாளோட தாயாருடைய இந்த சாந்த குணங்கள் சேஷ்டிதங்கள்லாம் ஒன்றோட ஒன்று காடோபகூடமாக இருக்குது மிக காடமாக உபகூடம் ஒன்றோட ஒன்று மிகுதியாக சேர்ந்ததாக இருக்கின்றதுன்னு அர்த்தம் அங்கே அதை தான் இங்கே அபூர்வத்து இதை மாதிரி முன்ன எப்பவும் பார்த்ததே இல்லாத மாதிரி தாயாரை ஒவ்வொரு க்ஷணமும் பார்க்கலாம் போன்று பெருமாளுக்கு தோன்றக்கூடிய அளவிற்கு தாயாரிடம் உள்ள பெருமையை சாதிக்கிறார் அபூர்வத்து எத்வா இதபூர்வம் அனாலோசித்தவத்தாய்வ இதுக்கு முன்னே இதை நான் திங்க் பண்ணியே பார்த்ததில்லையே இப்படி ஒரு தாயாரிடத்தில் விசேஷம் இருக்கும்னுட்டு நான் இதுக்கு மின்க்ஷணத்தில் கூட பார்த்ததில்லையே என்று சர்வஜ்ஞரான பகவான் விஸ்வரூபஸ்வரூபியான விளங்கக்கூடிய தன்னுடைய ஸ்வரூபத்தால் அனுபவித்தும் கூட அவளிடத்தில் புதிய தன்மைகள் வெளிப்படுகின்றன ஒவ்வொரு க்ஷணத்திலும் என்று சொல்லுவதற்காக இதபூர்வம் அனாலோசித்தவத்தகா இவ இதுக்கு முன்னே நான் யோசனையே பண்ணதில்லையே இந்த விஷயத்தன்னு பெருமாளே ஆச்சரியத்தை அத்புத ரச ஹேதுபூதம் பாவம் அந்த பெருமாளுடைய அத்புத ரசத்துக்கு அத்புத ரசம் எப்போ வரும் இதுக்கு முன்னே இந்த மாதிரி வஸ்துவை பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லச்சதானே அத்புத ரசம் வரும் அந்த அத்புதமான பாவம் பிரதிக்ஷணம் பெருமாளுக்கு தாயார் விஷயத்தில் ஏற்படுறது அனவதிகம் பிரீத்தி விசேஷம் இத்தியர்த்தா அதனால் என்ன ஆகுதுன்னா
தட்டுத்தடங்கள் இல்லாம அவதிரகிதமாக எண்டே இல்லாத அளவுக்கு ஒரு பிரீத்தியானது தாயாரிடத்தில் ஏற்படுகிறது. அதை அதற்கு காரணமாக தாயார் விளங்குகிறாள். அப்படிப்பட்ட பிரீத்தியை பெருமாள் பண்ணக்கூடிய பிரீத்தியை அவள் பெறுகிறாள். ஆததானயா இத்யத்ராபி சதா சதா அந்த ஒரு இடத்துல தான் சதா இருக்கு. சதா அனுபூத யாபின்னு இருக்கு. சதா ஆததானயாவும் சேர்த்துக்கும். அப்படிப்பட்ட ஆச்சரிய விசேஷத்தை அதாவது அபூர்வவத் விஸ்மயம் என்பதை அவள் ஏறிட்டுக் கொள்கிறாள். பெருமாளுடைய விஸ்மயத்துக்கு ஆச்சரியத்துக்கு காரணமாகும் தன்மையை சதா ஆததானயா எப்பொழுதும் தன்னிடத்தில் தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறாள். என்னவென்றால் பெருமாளை ஆச்சரியமூட்டக்கூடிய அளவிற்கு சில குணநலன்களை ஒவ்வொரு க்ஷணத்திலும் ஆச்சரியமூட்டும் அளவிற்கு சில விசேஷ குணங்களை தான் தன்னிடத்தில் பெற்றுள்ளாள். ஆததானா ஆ சமந்தா ததானா தாரயித்ரி ஆததானயா தயா அப்படிப்பட்ட தாயாரால் என்று அர்த்தம். ஆததானயா என்பதற்கு அதுவும் பின்னாடி இருக்கிற தயான்னு அடுத்த ஸ்லோகத்தில் இருக்கிற தயாவில் போய் அன்வைக்கும். மோர் ஓவர் குணேனன்னு ஆரம்பிக்கிறார் அடுத்தது. ஏதேன சுவாவ சித்தம் அபிமர் அதாவது இதில் இந்த ஆததானயா என்றது சதான்னு அர்த்தம். சதா ஆததானயா நாட் ஓன்லி சதா அனுபூத்தையா பட் ஆல்சோ சதா ஆததானயா தாரி தாரணம் பண்ணுபவள். எதை தாரணம் பண்ணுபவள்? பெருமாளுக்கு அபூர்வமாக இருக்கக்கூடிய ஒரு ஆச்சரியத்தை ஒவ்வொரு க்ஷணத்திலும் ஏற்படும்படிய அளவிற்கு ஒரு குணவிசேஷத்தை ஆததானா தான் தாங்கி பிடித்திருப்பவள் என்று அர்த்தம். ஏதேன ஸ்வபாவ சித்தம் அபிமதம் இதனால் என்ன பெருமாளுக்கு ரொம்ப அபிமத்தமானவள் அது ஸ்வபாவ சித்தம் அபிமதத்துவம் தாயாரிடத்தில் இருக்குது என்று சொன்னதாக ஆனது. இதற்கு மேலே ஆபிரூபியம் சொல்கிறார். இதுவரை அபிமதத்துவம் சொன்னார். ஏன்னா உத்தமேவ அபிமதத்துவ அனுரூபியம் ரெண்டுத்தையும் அபிமதானுரூபத்துவம் அப்படின்னு சொன்னார் பாருங்கோ. அபிமதத்துவம் முதல் லைனில் சொல்லியாச்சு. இப்போ குணேன இத்தியாதினா தூ சர்வப்பிரகார அனுரூபத்துவம் உச்சதே எல்லா விதத்திலும் அனுரூபமாக இருக்கும் தன்மை சொல்லப்படுகிறது. அனுரூபம் என்றால் பெருமாளுடைய ரூபத்துக்கு ஏற்ற ரூபம் பெருமாளுடைய குணத்துக்கு ஏற்ற குணம் அது 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 அதில் எப்படி சொல்கிறார்னா முதல்ல குணத்தை சொல்கிறார் குணேன அதுக்கப்புறம் ரூபத்தை சொல்கிறார் அதுக்கப்புறம் விலாச சேஷ்டிதங்களை சொல்கிறார். இப்போ குணசப்தம் என்ன சொல்கிறதுனா குணசப்தா இக ஞான காருண்யாதி விஷயகா குணசப்தமானது இந்த இடத்துல பகவானுடைய ஞானத்துக்கு ஞானம் எப்படி சர்வ வஸ்து விஷயகமோ அந்த மாதிரி தாயாருடைய ஞானமும் சர்வ வஸ்து விஷயகம் அவளும் சர்வஜ்ஞை. அப்புறம் தாயாருக்கு பெருமாளுக்கு எவ்வளோ கருணை இருக்கிறதோ அதை விட அதிகமான கருணையே தாயாரிடத்தில் இருக்குது. அதனால் காருண்யத்திலையும் ஒத்தவள். ரூபேன அப்ராகிருத்தேன இன்னொரு அர்த்தம் சாதிக்கிறேன். ரூபேனன்னா என்ன அர்த்தம்னால் அப்ராகிருத்தேன அகில ஜெகன் மாதிருத்வ அபிவியஞ்சகேன திவ்ய விக்கிரகேன. இப்போ குணேன சொன்னார் ரூபேன சொல்லணும் சாரி முதல்ல குணம் சொல்லிட்டார் இப்போ ரூபம் சொல்கிறார். தாத்பரியம் ரூபேன அப்ராகிருத்தேன ரூபம் எப்படா இருக்குன்னா பிராகிருத்தமான ரூபம் கிடையாது சத்வரஜஸ்தமோமயமான ரூபம் கிடையாது அப்ராகிருத்தமான ரூபம் அதுவும் அகில ஜெகன் மாதத்வாபிவியஞ்சகேன அகில ஜெகத்துக்கும் மாதாவாக இருக்கும் தன்மையை வெளிக்காட்டக்கூடியதான திவ்ய மங்கள விக்கிரகம் லோகத்துக்கெல்லாம் மாதாவாக இருக்க விஸ்வஜனனி என்கிற ஸ்வரூபத்தை தாரணம் பண்ணக்கூடியவளான அந்த ரூபம் அற்புதமான ரூபம். அப்புறம் விலாசைகி சேஷ்டிதைகின்னு தனித்தனியாக பண்ணிட்டார். அடையன் கூட முதல்ல அப்படி தான் விலாச சேஷ்டி தைகின்ற இடத்துல விலாசைஹி சேஷ்டி தைகின்னு தான் நினச்சேன். ஆனால் விலாசத்தை சேஷ்டி தைகிக்கு விசேஷமாக்கிட்டேன் அப்புறம். ஆனால் சுவாமி தேசிகன் அப்படி போகலை. விலாசைஹி தனியாக சேஷ்டி தைகி தனியாக பண்ணியிருக்கார். ஏன்னா அடையன் ஸ்டைலிஷான சேஷ்டித்தம்னு சொல்கிறதுக்காக அப்படி பண்ணிட்டேன். ஆனால் இங்கே என்ன பண்ணுறார் பகவத் அபிமதைஹி லீலா விஷயம் பகவானுக்கு பிடித்த லீலைகள் விளையாட்டுக்கள் அது பகவானுக்கு பிடிச்சிருக்கணும். ஏதோ எத்தனை பேர் நிறைய பேர் விளையாடுறேன்றா ஆனால் அவள் ஆத்துக்காருக்கே அவள் விளையாட்டு பிடிக்க மாட்டேங்கிறது அந்த மாதிரி தான் லோகத்தில் இருக்கவளுக்கெல்லாம் இருக்கும். ஆனால் தாயாருடைய லீலைகள் எல்லாம் பெருமாளுக்கு உகப்பை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால் பகவத் அபிமதைஹி லீலா விசேஷைஹி என்று சாதிக்கும் விலாசைகின்றது. சேஷ்டிதைஹி ஆசித ரக்ஷணாவதாராதிபிஹி ஆசிரிதர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக எடுக்கப்படும் அவதாரங்களை உடையவர் பெருமாள். அதே போன்று தாயாரும் அவர் ராமராக இருக்கும்போது சீதையாகவும்
ராகவத்வே பவத் சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜன்மனி அந்யேஷுச்ச அவதாரேஷு விஷ்ணோரேஷான பாயினி என்று கூறிய கணக்கில் அனுரூப ரூப சேஷ்டிதங்கள் பெருமாளுக்கு எந்தெந்த விக்கிரகங்களை எடுத்துக்கிறாரோ பெருமாள் அதுக்கு அனுரூபமான விக்கிரகங்களை தாரணம் பண்ணுகிறார் என்று தேவோன சுபமாத்தனோத்து தசதா நிர்வர்த்தையன் பூமிகாம் ரங்கேதாமணி லப்த நிர்பர ரசைர் அத்தியக்ஷிதோ பாவுகைஹி யத் பாவேஷு பிருதக் விதேஷு அனுகுணான் பாவான் ஸ்வயம் பிப்ரதி என்று தாயாரை சொன்ன கிரமத்தில் இங்கும் ஆசிரித ரக்ஷண அவதாராதி சேஷ்டிதைகள் சேஷ்டிதங்கள் என்று சேஷ்டித சப்தத்துக்கு அர்த்தம் சாதிக்கிறார். அதாவது பெருமாள் எடுக்கிற அவதாரத்துக்கு ஏற்ற அவதாரங்களை எடுத்து அதே விதமான சேஷ்டிதங்களை செய்யக்கூடியவள். மனுஷ்யமானா மனுஷன், வராக அவதாரம் எடுத்தால் வராக மாதிரி, அந்த மாதிரின்னு அர்த்தம். அதுக்கு அனுரூபமான சேஷ்டிதங்கள் தவைவ உச்சிதையா இத்தனேன, உனக்கே உச்சிதமானவள் துல்யசீல வயோபிருத்தாம் என்ற பிரமாணமும் துல்யாபிஜன லக்ஷணாம் ராகவோர்ஹதி வைதேகி தம் செய்யம் அசிதேக்ஷணா என்ற ஸ்லோகத்தை ஞாபகப்படுத்துகிறார் ஸ்ரீமத் ராமாயணத்திலிருந்து. இந்த தவை ஓச்சிதையா என்பதனால் உனக்கே உச்சிதமான என்று பெருமாளை குறித்து தாயாருடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை கூறுகிறார். குணங்களையும் லீலைகளையும் சேர்த்து தேவத்வே தேவதேகேயம் மனுஷ்யத்வேச்ச மானுஷி, தேவராக அவதரித்தால் தேவதையாக இருப்பாள், மனுஷ்யராக அவதரித்தால் மனுஷ்யாக இருப்பாள். திரிய ஏவம் தேவ திரியங் மனுஷ்யேஷு புன்னாமா பகவான் ஹரிஹி இத்தியாதி வச்சனங்கள்லாம் இருக்குது விஷ்ணு புராணத்தில். ஸ்ரீநாம்னீர் லக்ஷ்மீர் மைத்ரேய நானையோர் வித்யதே பரம் என்கிற வச்சனத்தையும் இங்கு எடுத்து காமிக்கிறார். சின்ன உதாரணத்துக்கு கொஞ்சம் எடுத்திருக்கார். தேவத்திரியங் மனுஷ்யேஷு இத்தியாதிஷு உக்தம் அனுரூபத்வம் தேவத்திரியங் மனுஷ்யேஷு புன்னாமா பகவான். தேவத்திரியங் மனுஷாளில் எதெல்லாம் புருஷனாக இருக்கோ அதெல்லாம் விஷ்ணு ஸ்வரூபம், எதெல்லாம் ஸ்திரீயாக இருக்கோ அதெல்லாம் தாயாருடைய ஸ்வரூபம் என்று ஆணுரூபியம் பிரதிபாத்தியதே. தவஸ்ரீயா இத்தியனேன விஷ்ணோஸ்ரீர் அனபாயினி, எப்பொழுதும் விஷ்ணுவை பிரியாமல் இருப்பவள் என்று சொன்னதனால் தவஸ்ரீயா என்று சாதிக்கிறார். நித்ய வியவஸ்தித பதி பாரார்த்தியம், எப்பொழுதும் பதி பாரார்த்தியம், பதிக்கு தானே உகந்து பணிவிடை செய்யக்கூடிய அளவிற்கு அடிபணிந்திருக்கும் தன்மை. வஸ்துதா ஸ்திரீகள் லோகத்திலேயா இருக்கட்டும் வேதத்திலேயா இருக்கட்டும் ஸ்திரீகளுக்கு சுவாதந்திரம் இருக்குது அப்படின்னு சுவாமி தேசிகன் சதுஸ்லோகி பாஷ்யத்தில் சாதிக்கிறார். அப்படி இருந்தாலும் தானே ஏறிட்டு கொள்ளுகின்ற பாரதந்திரியம், பதி பாரதந்திரியம், தானே ஏறிட்டு கொள்ளுவது. ஸ்திரீகளுக்கு சுவாதந்திரம் இருந்தாலும் கூட தானே பதியை பிடிச்சிருக்கிறதுனால தான் அவருக்கு அடங்கி நடத்தல் என்பதுதான் வேணுமே தவிர கம்பல்சரியாக அடங்கி நடக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடாது என்ற விஷயத்தை சுவாமி தேசிகன் கிளியர் பண்ணுறார். அவ்வளவு 700 வருஷம் முன்னையே கிளியர் பண்ணுறார். அதை இங்கேயும் சாதிக்கிறார். விஷ்ணோஸ்ரீர் அனபாயினி இத்தியாதி பிரசித்தம் நித்திய வியவஸ்தித பதி பாரார்த்தியம், தானே உகந்து ஸ்வீகரித்தருளிய வியவஸ்திதமான பதி பாரார்த்தியம் பிரதிஷ்டாபித்தம் திருத்தீயாந்தானாம் தயேத்யுத்தர ஸ்லோகாஸ்த பதே நன்வையா. இங்கே திருத்தீயாந்தமான ஆததானையா ஸ்ரீயா இத்தியாதி பதங்கள் அனுபூதையா, அதாவது ஸ்வவைஸ்வரூபேண சதா அனுபூதையா அனுபூதா அனுபூதையா ஆததானா ஆததானையா தவைவோச்சிதையா தவைவோச்சிதா தவைவோச்சிதையா ஸ்ரீஹி ஸ்ரீயா. இந்த திருத்தியா விபக்தியான பதங்கள்லாம் அடுத்த ஸ்லோகத்தில் இருக்கிற தயா என்ற ஸ்லோகத்தோடு சேரப்போகிறது என்று சாதிக்கிறார். அடுத்த ஸ்லோகத்தையும் பார்த்துள்ளாம். தயா சஹாசீனமனந்த போகினி பிரகிருஷ்ட விஜான பலை கதாமணி பணாமணி விராதமயூக மண்டல பிரகாசமானோதர திவ்யதாமணி என்று ஸ்லோகம். இது வைகுண்டத்தில் அவளுடன் சேர்ந்து இருக்கும் தன்மையை விளக்கக்கூடிய ஸ்லோகம். முன் சொன்ன ஸ்லோகங்களில் இருக்கும் விசேஷணங்களுடன் கூடிய தாயாருடன் ஸ்ரீவைகுண்டத்தில் உள்ள அற்புதமான அனந்த சயனத்தில் அனந்த போகினி ஆதிசேஷனில் அதுவும் விஞ்ஞான பலை கதாமணி ஞானம் பலம் இத்தியாதிகளுடன் சேர்ந்த ஒரு ஸ்ரீவைகுண்டம் என்கிற திவ்ய தாமத்தில் இருப்பிடத்தில் பணாமணி விராத மயூக மண்டல பிரகாசமானோதர திவ்யதாமணி. அந்த திவ்யதாமம் இருக்குங்க, அது எப்படா இருக்குன்னா ஆதிசேஷனுடைய மணி சமூகம் ரத்னங்கள்லாம் இருக்கே முகத்தில் இருக்கிற ரத்னங்களுடைய சமூகத்தினாலே ஒளிரக்கூடியதாக உடைய ஒரு தேஜோ மண்டலத்தினால் பிரகாசமானமாக இருக்கக்கூடிய ஒரு திவ்யதாமா என்று சாதிக்கிறார்.
அப்படி அந்த ஸ்ரீவைகுண்டமானது இருக்க போகிறது. அதில் அந்த ஸ்ரீவைகுண்டத்தில் இப்போ முன் சொன்ன விசேஷங்களுடன் கூடிய தாயாருடன் அமர்ந்திருக்கிறார். எங்கேனா அனந்த போகினி என்று சாதிக்கப் போகிறார். அதெல்லாம் சப்தம்யந்தமான பதம். வைகுண்டேத்து பரையலோகேஷ் தியா சார்தம் ஜெகத்பதி ராஸ்தே விஷ்ணு ரச்சித்யாத்மா அப்படின்னு புராண பிரசித்தமான புராணங்களில் பிரசித்தமாக வைகுண்டத்தில் பெருமாள் எழுதியிருக்கும் தன்மையை இந்த ஸ்லோகம் சாதிக்கிறது. வைகுண்டேது என்று சப்தமி, அதேதான் இங்கே தாமணி என்று சப்தம்யந்தமான பதத்தை வைகுண்ட தாமணி அப்படின்னு சாதிக்கிறது. வைகுண்டேனா என்ன அர்த்தமோ அதுதான் வைகுண்ட தாமணி. வைகுண்ட தாம வைகுண்டம் தாம எஸ் எஸ்ஹா வைகுண்ட தாம அப்படின்னு பெருமாளுக்கு கூட சொல்லலாம். ஆனால் இங்கு தாமன்றது அந்த இருப்பிடத்தை சொல்கிறது. அபோட் விச் இஸ் ஸ்ரீவைகுண்டம் அதர் தேன் நத் நத்திங் அதர் தேன் தட். அதை வந்து இந்த இடத்துல பிரகிருஷ்ட விஜான பலைக தாமணி என்ற சப்தத்தினாலும் பணாமணி பிராத்தமயூக மண்டல பிரகாசமானோதர திவ்ய தாமணி என்ற சப்தத்தினாலும் அனந்த போகினி என்ற சப்தத்தினாலும் சாதிக்கிறார். இது மூணும் பிராசாத கட்வா பரியங்க நியாயம் என்று சொன்ன மாதிரியாக பிராசாதே கட்வாயாம் பரியங்கே சேத்தேன்னு மாடியில் கட்டில் படுக்கையில் தூங்குறான்னு சொன்னால் எப்படி விரோதம் இல்லையோ அந்த மாதிரியாக அனந்த போகினி பிரகிருஷ்ட விஞ்ஞான பலைக்க தாமணி திவ்ய தாமணி என்று மூன்று விசேஷணங்களும் பொருந்தக்கூடியவைகள் என்று சாதிக்கிறார். இந்த மூணு விசேஷணங்களால் அந்த அவருடைய இருப்பிடத்தை வர்ணிக்கிறார் என்று சொல்லணும். யாரோட தயா சஹாசீனம், எப்படிப்பட்ட தயா, அந்த முன் ரெண்டு ஸ்லோகங்களில் சொன்ன எஸ் யாஹா புஜனம் பவனம் புஜாந்தரம் சக்கர்த்த எதியம் எதிய ஜன்மபூஹூ தவ பிரியம் தாம ஜெகத் சமஸ்தம் எதபாங்க சம்சயம் எதர்த்தம் அம்போதிகி அமந்தி அபந்திச்ச என்று பூர்வ ஸ்லோகத்தில் சொன்ன விஷயங்களையும் அதற்கு அடுத்த ஸ்லோகமான 38வது ஸ்லோகத்தில் சொன்ன விசேஷணங்களையும் சேர்த்து அந்த தாயா எச் சப்தத்தினால் சொல்லியிருக்காருங்க, இங்கே ஸ்ரீயான்ற சப்தத்தினால் சொல்லியிருக்கார். அப்படிப்பட்ட ஸ்ரீயா ஸ்ரீயையோடு அந்த ஸ்ரீவைகுண்டத்தில் அமர்ந்திருப்பவனான அவன் என்று பின்னாடி அடுத்த அடுத்த ஸ்லோகங்களில் விசேஷணங்கள் மறுபடியும் தித்தியாந்தமாக ஆரம்பிக்க போகிறார். இன்னும் சில விஷயங்கள்லாம் சாதிக்க போகிறார் பார்க்கலாம். அது இந்த ஸ்லோகத்தினுடைய பாஷ்யத்தை பார்த்துள்ளாம். பூம்யாதி பூம்யாதிபத்யந்தர வத்தோபி ஸ்ரீயா பிராதான்யாதிக ததுக்தி. பூமி நீலாதி பத்னிகள்லாம் இருக்கா, வேறு வேறு பத்னிகள்லாம் இருந்தாலும் கூட ஸ்ரீக்கு தான் பிராதான்யமானபடியினால இந்த இடத்துல தயா சஹாசீனம்னு சாதித்தார். என்ன சுவாமின் ஒரு பத்னி தானா பெருமாளுக்கு, நிறைய பூமி தேவிகள் நீலாதேவிகள்னுட்டு சதம் அப்படின்ட்டு நூற்றுக்கணக்கான பத்னிகள் இருக்காள் அப்படின்னு அப்படிதான் சொல்கிறது பிரமாணங்கள் என்றால் பிராதான்ய விவக்ஷையா தாயாருடைய திருநாமத்தை இங்கே சொல்லியிருக்கார் அப்படின்னு சாதிக்கிறார். பூம்யாதி பத்ன்யந்தர வத்தோபி வேறு வேறு பத்னிகளுடன் கூடியவராக இருப்பினும் கூட ஸ்ரீயா பிராதான்யாதிக ததுக்திகி, லக்ஷ்மிக்கு பிராதான்யமானபடினால இங்கே தயா சஹாசீனம்னு சாதிக்கிறார். ததபேட்சையாப்பி பகவதா பிராதான்ய வெஞ்சனாய சகசப்தா சகயுக்தே அப்பிரதானேன்ற சூத்திரத்தினால தயா சஹாசீனம்னு சொன்னால் அவளோட இருக்கார்னா அவளுக்கு பிராதான்யம் இல்லை, அவளோட இருக்கிறவருக்கு தானே பிராதான்யம். அதனால் அவரை காட்டிலும் பகவானுக்கு பிராதான்யம் தெரிவிப்பதற்காக ததபேட்சையாப்பி ததபேட்சையான லக்ஷ்மி அபேட்சையாப்பி ஸ்ரீ அபேட்சையாப்பி ஸ்ரீ அபேட்சையாப்பின்னு சொல்லணும். ஸ்ரீ அபேட்சையாப்பினா ஸ்ரீ அபேட்சையாப்பின்னு ஆயிடும். அவளை அபேட்சித்தும் கூட பகவதா பிராதான்ய வெஞ்சனாய பகவானுக்கு பிராதான்யம் இருக்குன்னு காண்பிப்பதற்காக சஹசப்தமானது இங்கே போட்டிருக்கு. ஆசீனமித்தியனின சஹசிரஸ்தூணே விநிர்மித்தே திருட உக்ரே எத்ர தேவானாம் அதிதேவ ஆஸ்தே இது தவல்கா தவல்கார ஸ்ருதி தவல்கார ஸ்ருதி ஸ்மாரியத்தை. அந்த தவல்கார ஸ்ருதியானது சொல்கிறது ஆயிரங்கால் மண்டபம் இருக்குது, அதனால் நிர்மித்தமான திருடமான உக்ரமான மிகப்பெரிய ஒரு ஸ்தான விசேஷம் இருக்குது. அங்கே தேவானாம் அதிதேவா ஆஸ்தே தேவதைகளுக்கெல்லாம் அதிதேவத்தையான பகவான் விஷ்ணு அங்கே இருக்கார் அப்படின்னு தவல்கார உபனிஷத்து சொல்கிறது. தலவக்கார உபனிஷத்துன்னு சொல்கிறா, தவல்கார ஸ்ருதின்னு சொல்கிறா, அது சொல்கிறது. அதையே அபியுக்தர் இப்படியும் சாதிக்கிறார் என்று சர்வாத்மசாதாரணநாத கோஷ்டி பூரே பிதுஷ்பூரமவா மகாவகாசம் ஆஸ்தானமானந்தமயம் சஹசிரஸ்தூணாதினாம் நாதம் அவாப்னவானிதி என்று
இந்த ஆயிரங்கால் மண்டபத்தை ஸ்ரீ வைகுண்டத்தில் இருக்கிற ஆயிரங்கால் மண்டபத்தை வர்ணிக்கிறார். இது கூரத்தாழ்வானுடைய ரங்கராஜஸ்தவ இது பட்டருடைய ரங்கராஜஸ்தவத்தில் இருக்கிற ஸ்லோகம். சர்வாத்ம சாதாரண சர்வாத்மாக்களுக்கும் சாதாரணமான ஒரு நாதன் இருக்கிறானே, அந்த நாதர்கள் சர்வாத்ம சாதாரணமான தலைவர்கள் அவர்களுடைய கோஷ்டி பூரேபி அவர்கள் எல்லோரும் வந்து சேர்ந்தாலும் கூட துஷ்பூரமான அது பூர்ணமே ஆகாத அளவிற்கு, அதாவது சர்வாத்ம சாதாரண நாத கோஷ்டி பூரேபி எல்லா ஆத்மாக்களும் வந்து சேர்ந்தாலும் கூட அதை பூர்ண பண்ண முடியாது. மோட்சத்துக்கு எல்லாரும் போயிட்டோம்னா கூட அது துஷ்பூரமாகவே இருக்கும், அது பூர்ணமாகாது, அவ்வளவு பெருசு. ஏன்னா த்ரிபாத் விபூத்தி ஒல்லியோ, இது ஏகபாத் விபூத்தி, இது இதுவே பெருசாக இருக்குது, இதுவே இன்னும் பூர்ணமாகலை. ஏன்னா பூர்ணமாச்சுன்னா கஷ்டம், அதனால் இதுவே அவ்வளோ பெருசு இருக்குது. அது இன்னும் எவ்வளோ பெருசு இருக்கும், எல்லோரும் போய் சேர்ந்தால் கூட, யுகபத் எல்லோரும் போய் சேர்ந்தால் கூட எல்லோரும் இருக்கிற அளவுக்கு மகாவகாசம் அது. அதை சொல்கிறார், சர்வாத்ம சாதாரணநாத கோஷ்டி பூரேபி துஷ்பூர மகாவகாசம், அதை பூர்ணம் பண்ண முடியாத அளவிற்கு பெரிய ஆகாசம் என்று அந்த த்யுலோகத்தை சாதிக்கிறார் ஸ்ரீவைகுண்டத்தை. ஆஸ்தானம், அதுதான் பெருமாளுடைய ஆஸ்தானம், இருப்பிடம் ஆனந்தமயம், அதுவும் ஆனந்தமயமானது. சஹசிரஸ்தூணாதினா அம்நாதம், ஆயிரம் கால்கள் இருப்பது, ஆயிரங்கால் மண்டபம் இருப்பதாக ஸ்ருதியால் சொல்லப்படுகிறது. எந்த ஸ்ருதினா அதே சஹசிரஸ்தூணேன்னு சொன்ன தலவகாரோபநிஷம். ஆம்நாத்தம் அவாப்னவாணி, அந்த இடத்தை நான் அடையக்கடவேன் என்று சாதிக்கிறார். அனந்த போகினி கந்தர்வ அப்சர சித்த சித்த சித்தா சகின்னரா சகின்னர மகோரகாக நாந்தம் குணானாம் கச்சந்தி தேனானந்த் தோயமுச்சதே. அனந்த போகினி என்று அனந்தன் என்று ஆதிசேஷனுக்கு பெயர். அதுதான் அவர்தான் போகியாக இருக்கிற படுக்கையாக இருக்கிறார். போகி போகாசனாசீனம் என்கிறான் பாருங்க காளிதாசன். காளிதாசன் கூட போகி போகாசனாசீனம் ததுஷுஸ்தம் திவௌகசஹா என்று அந்த தேவதைகள்லாம் போய் பெருமாளை, க்ஷீராப்திசாலியான பெருமாளை போய் ராவண வதத்துக்கு பிரார்த்திக்கிறதுக்கு போகச்ச போகி போகாசனாசீனம்ன்றான். அந்த மாதிரி இந்த மாதிரி ரகசியமான பௌராணிகமான விஷயங்களையும் சாஸ்திரியமான விஷயங்களையும் வேதத்தில் சொல்லிருக்கிற விஷயங்களையும் நன்கு அறிந்தவனான காளிதாசனும் அவ்வாறே கூறுகிறான். அவன் எத்யபி சைவனாக இருந்தாலும் கூட விஷ்ணுவை பற்றி ஸ்தோத்திரம் பண்ணச்ச அனந்த போகினி என்று அதே போகி போகாசனாசீனம் என்று சாதிக்கிறான் சொல்கிறான். அனந்த போகினி கந்தர்வ அப்சரச சித்தாஸ் சித்தாஸ் சகின்னர மகோரகாக, கந்தர்வாள் என்ன, அப்சரசாள் என்ன, சித்தாள் என்ன, கிண்ணறாள் என்ன, மகோரகாள் என்று சொல்லக்கூடிய பெரிய பெரிய சர்ப்பங்கள் என்ன, அவாளெல்லாம் கூட இந்த அனந்தனுடைய அந்தத்தை அவனுடைய குணங்களுடைய அந்தத்தை அறிய முடியாதானபடினால் அனந்தன் என்று அவன் சொல்லப்படுகிறான் என்று பிரசித்தமான விளங்கக்கூடிய அனந்த நாம்னி அனந்தன் என்று சொல்லக்கூடிய விஸ்வம்பராதாரண ஆதாரண வினியுக்தே, இந்த லோகத்தையே தாரணம் பண்ணிக்கிறதுக்காக வினியுக்தே மகாபோகினி, அதற்காகவே உபயோகப்படுத்தப்பட்ட பகவானால் நியமனம் செய்யப்பட்ட நியந்திரித்தனாக இருக்கக்கூடிய எங்கேஜான அந்த ஆதிசேஷன் இருக்கார். இந்த விஸ்வத்தையே சுமக்கிற அளவுக்கு, அதனால தானே ஆதிசேஷன் தானே தாங்குகிறார் இந்த லோகத்தைன்னு சொல்கிறோம். அப்படிப்பட்ட அதுக்காகவே வினியுக்தமான மகாபோகினி பிரகிருஷ்ட விஜான பலைக்க தாமனி, பிரகிருஷ்டம் விஜானம், பிரகிருஷ்டயோகோ விஜான பலயோகோ, உயர்ந்த விஜானம் என்ன, உயர்ந்த பலம் என்ன, இதற்கெல்லாம் ஆசிரியமாக இருக்கக்கூடியதான ஆசிய அந்த திவ்யதாம அப்படின்னு அர்த்தம், அந்த திவ்யமான இருப்பிடம். அஸ்ய சங்கர்ஷனாக்கிய வியூகாபிமான விசேஷ யோகாத்து ததனுகுண குணாவிக நிர்தேசியத்தை. அதனால் என சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்த அப்படி இந்த மூணு பேருக்கும் வாசுதேவரிடத்தில் இருக்க ஞான சக்தி பல ஐஸ்வர்ய வீர சக்தி தேஜஸ்ன்ற ஆறு குணங்களில் ரெண்டு ரெண்டாக பிரிக்கிறார். அதில் இந்த சங்கர்ஷனருக்கு ஞானம் பலம் அது ரெண்டும் இவருக்கு வருது. அதனால் இந்த இடத்துல ஞான பல ரெண்டுத்தையும் சங்கர்ஷனாக்கிய வியூகாபிமானியான தேவதா விசேஷமான சங்கர்ஷனர் இருக்காரே, அதாவது சங்கர்ஷனாத்மகமான பகவான் இருக்காரே, அவருடைய குணங்கள் ரெண்டும் இங்கே கிரகிக்கப்பட்டது. பஞ்சவித ஜோதி பஞ்சவித ஜோதிஷ் சித்தாந்த பிரவர்த்தகத்துவேன ஞானப்பிரகர்ஷோசிய பிரசித்தா, அதாவது ஐந்து விதமான ஜோதிஷ் சித்தாந்த ஜோதிஷ் சித்தாந்தம் அப்படின்னா ஜோதிஷ சித்தாந்தம்,
அதை பிரவர்த்தகராக விளங்கக்கூடிய அளவுக்கு ஞான பிரகர்ஷமானது பெருமாளுக்கு இருக்குன்னு அர்த்தம். சர்வாதார பூத பகவத் விக்கிரக தாரணையின பல பிரகர்ஷா, இந்த சங்கர்ஷணரானவர் சங்கர்ஷணராக இருந்து கொண்டு ஐந்து விதமான ஜோதிஷ் சாஸ்திரத்தை பிரவர்த்தனம் பண்ணார். சர்வாதார பூதனான பகவத் விக்கிரகத்தை தாரணம் பண்ணக்கூடிய அளவிற்கு பலம் பொருந்தியவர் என்பது தெரிவதற்காக இந்த சங்கர்ஷணரை வர்ணிக்கிறதாக இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. தேன இயம் நாகவரியேன சிரசா விதூதாமகி விதிருத்தாமகி விபர்த்தி மாலாம் லோகானாம் சதேவ ஆசுர மானுஷாம் இத்தியாதி பிஷ்ட. அதனால் இந்த ஆதிசேஷன் இருக்காரே இவரேதான் நாகவரியேன சிரசா விதிருத்தாமகி. அந்த ஆதிசேஷனால் தன்னுடைய தலையில் இந்த பூமியானது தாங்கப்பட்டது. அவர் விபர்த்தி மாலாம் லோகானாம், இந்த லோகங்களுடைய பெரிய மாலையே இருக்கு. ஒரு லோகம் இல்லை, ஒரு லோகம் ஒரு புஷ்பம் மாதிரி, ஒவ்வொரு லோகமும் சேர்ந்து ஒரு பெரிய மாலையாகவே இருக்கு. அந்த மாலையே அவர் தான் தாரணம் பண்ணுறார். நாட் ஒன்லி பூமி, எல்லா உலகங்களையும் தாரணம் பண்ண சதேவ ஆசுர மானுஷா மானுஷாம் இத்தியாதி பிஷ. சதேவ தேவதைகள் என்ன, ஆசுரால் என்ன, மனுஷால் என்ன, எல்லாரையும் சேர்த்து எல்லா லோகத்தையும் தாரணம் பண்ணக்கூடியவர் அவர் என்று ஆதிசேஷனை சொல்கிறார். எஸ் எ பணாமணி விராத மயூக மண்டலைகி, எந்த ஒரு ஆதிசேஷனுடைய அந்த படம் எடுக்கிற படம் இருக்கே, அதில் இருக்கிற ஆயிரம் சகசிர பணாமண்டித்தேன்னு சொல்லக்கூடிய ஆயிரம் படம் எடுக்கிற அந்த ஆதிசேஷன் இருக்காரே, அவருடைய மணி சமூகம் இருக்கிறது, ஒவ்வொன்றும் சூரிய கோட்டி பிரகாசமாக இருக்குது. அதனுடைய மயூக மண்டலைகி, அதனுடைய கிரண சமூகங்களால் பிரகாசப்படுகின்ற உதரம் திவ்யதாம, அது அவர் பெரிய ஒரு பெரிய ஆகாசம் இருக்கே, அதுதான் திவ்யதாம. அப்படிப்பட்ட ஸ்ரீவைகுண்டம் ஏவம் ஆச்சரிய ஆகாரத்தையா உத்த இந்த பெருமாளுடைய அந்த வைகுண்டம் திவ்யதாமமானது அப்பேற்பட்டதுன்னு சொல்கிறதுக்காக உத்தரார்த்தத்தை சொல்கிறார். திவ்யதாம சப்தா அத்த வைகுண்டாக்கிய வைகுண்டாக்கியம் அப்ராகிருத்தம் நித்யம் திவ்யம் பகவத் விமானம் பவதி. இது வந்து பகவானுடைய விமானம் தான் இந்த திவ்யதாமன்றது, வைகுண்டம்ன்றது. அது திவ்யலோகம்ன்றது ரொம்ப பெருசு, அதனுடைய ஒரு விமானம் தான் இது அப்படின்னு பிரகிருஷ்ட விஜான பலைக்க தாமணி அது பணாமணி விராத மயூக மண்டல பிரகாசமானோதர திவ்யதாமணி தயா சகாசீனம். அந்த விமானத்தில் எப்படி இங்கே புண்ணியகோட்டி விமானம்ன்றோம், அதே மாதிரி இங்கே ஸ்ரீரங்கத்தில் அற்புதமான விமானம் பிரணவாக்கார விமானம்ன்றோம், அதனுடைய சாயையில் எப்படி பெருமாள் எழுதிருக்காரோ அந்த மாதிரி அங்கே இருக்கிற இந்த விமானம் இருக்கிறதே வைகுண்டாக்கியம் அப்ராகிருத்தம் நித்தியம் திவ்யம் விமானம் பகவத் விமானம் அதில் எழுதிருக்கார்னு சொல்கிறதுக்காக தயாஸ் அந்த தாயாரோடு எழுதிருக்கார். முன் ஸ்லோகத்தில் சொன்ன தாயாரோட அந்த வைகுண்டம் என்று சொல்லக்கூடிய திவ்யமான அந்த விமானத்தில் உள்ளே அமர்ந்துள்ளார். அந்த திவ்யமான விமானத்தினுடைய உதரமானது, அதனுடைய உதரம்னால் அதில் அந்தர்கத்தமான பிரதேசமானது ஆதிசேஷனுடைய படங்களிலிருந்து வெளியில் வரக்கூடிய திவ்யமான ரத்னங்களுடைய கல்களிலிருந்து வெளிவரக்கூடிய ஒளிகளினால் பிரகாசிக்கிறது என்று தாத்பரியத்தை அடக்கி இந்த ஸ்லோகம் சாதிக்கிறார். தயாசஹாசீனமனந்த போகினி பிரகிருஷ்ட விஜான பலை கதாமணி பணாமணி விராதமயூக மண்டல பிரகாசமானோதர திவ்யதாமணி. பணாமணி விராதன விராதன சமூகம், அந்த ரத்னங்களுடைய ஒரு ரத்தம் ரெண்டு ரத்தம் இல்லை, அநேக ரத்னங்கள், ஆயிரம் ரத்னம் இருக்கணுமோ இல்லையோ ஆயிரம் தலைக்கு, அது எல்லாம் பிரகாசமாக இருக்குது, இலுமினேட்டட், ஹைலி இலுமினேட்டட் அந்த திவ்யதாமான்னு சொல்கிறதுக்காக அற்புதமான ஸ்லோகம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. தாசன்.